வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெக்விடா சேனல் போன ப்ரோக்ராம் வரைக்கும் நம்ம இந்த ரொம்ப ரேராக பயன்படுத்தக்கூடிய சிறு சிறு வேர்புகளை வந்து பார்த்தோம் சரிங்களா போன ப்ரோக்ராம்லேயே சொன்னோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ரெகுலர் வேர்பு அடிக்கடி பல பயன்படுத்தக்கூடிய வேர்புகளை வந்து வினைச்சொற்களை பயன்படுத்தி எப்படி கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ அவர்களுடன் ஏன் பழகுகிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை நம்ம சொல்கிறோம் எப்படின்னா பசங்க சொ பசங்க வந்து சரியில்லை அப்பாட்ட ஏற்கனவே அப்பா வந்து ஏற்கனவே பையன் சொல்கிறாரு ஏ நான் அந்த பசங்களை வந்து கொஞ்சம் அந்த கிரவுண்டில் எல்லாம் சிகரெட்டு தண்ணியும் பார்த்தேன் நீங்கள் அந்த நாலு பசங்கள்கிட்ட மட்டும் பழகா பழகாத எனக்கு சரியாக படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன வாரம் சொல்கிறாப்புல அதுக்கு முதல் வாரம் சொல்கிறாப்புல பையன் அதே சொல்கிறார் இப்போ அது வந்து எப்படி சொல்கிறது ரெகுலர் வந்து பழகிக்கிட்டு இருக்கான் வழக்கமாக பழக இருக்கான் இவரும் அதை சொல்கிறாரு அந்த ஏன் பழகுகிறாய் எப்படி சொல்றது பழகுதல் அதுக்கு பயன்படக்கூடிய என்ன ஞாபகம் இருக்கா நம்ம எடுத்தோம் பழகுதல் நேரம் சில பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இருந்தாலும் நான் சொல்றேன் அவர்களுடன் பழகாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியம் வந்து டோன்ட்ல எடுத்தோம் என்ன தெரியாது அவர்கள் இது அவர்களுடன் பழகாதே சரியா இப்ப நமக்கு என்ன வாக்கியம் அவர்களுடன் ஏன் பழகிறாய் பழகிறாய் ஏன் பழகிறான்னு இப்ப புரியுதா ஓகே இந்த கிளாஸ் எண்ட்ல கண்டிப்பா கொஸ்டின் இருக்கு ரொம்ப டஃப்பான ஒரு கொஸ்டின் எவ்வளவு பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு நான் பாக்கிறேன் சரியா சரி ஏன் அப்பா நீ வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற டெம்பர் ஆயிடுற நானும் பாக்கிறேன் சப்ப மேட்ரு சின்ன மேட்ரு இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து பெருசா ரியாக்ட் பண்ற ஏன் அந்த மாதிரி செய்யற சிறு விஷயங்களுக்கு அது வேணாம் சிறு விஷயங்கள் வேணாம் ஏன் கோவப்படுற ஏன் எதுக்கு கோவப்படுகிறாய் கோவங்கிறது வந்து adjective, பார்த்தோமா யாமும் இருக்கா இப்ப வந்து இது எப்படி சொல்றது கோபம் வந்து ஒரு நிலையை அடைதல் சரிங்களா அது வந்து டைரக்டா வந்து ஒய் டு யூ ஆங்கிரின்லாம் நம்ம பேச முடியாது எப்படி பேசணும்னா ஒய் டு யூ கெட் angry? என்னங்க ஒய் டு யூ கெட் ஆங்கிரி இந்த கெட் வந்து ரொம்ப முக்கியங்க சரிங்களா ரொம்ப லேசான வாக்கியத்துக்கெல்லாம் கெட்டை பயன் எப்படி பயன்படுத்தணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடிச்சு நோறுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் பல வாக்கியங்களுக்கு கெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் ஏன்னா இந்த ஆங்கிரிங்கிற கோபம் வந்து அடைதல் இந்த யூங்கிற சப்ஜெக்ட் வந்து இந்த நிலையை அடைது கெட் பண்ணிக்குது பெற்றுக்கொள்ளுது சரிங்களா கெட்டுன்னா பெற்றுக்கொள்ளுன்னு அர்த்தம் சரிங்களா அந்த வேர்பு வந்து இந்த அப்ஜெக்டிவாக பெற்றுக்குது உடம்பு வந்து மூளை வந்து அடையுது ஏன் கோபம் அடைகிறாய் நான் வந்து அந்த வா தமிழில் டேரெக்டாக போடக்கூடாதுல்ல எதுக்கு கோபம் அடைகிறாய் தான் கோவப்படுறேன்னு போட்டால் அது கொஞ்சம் லேசாக அப்படியே காட்டின மாதிரி இருக்கும் ஸோ ஒய் டு யூ கெட் ஆங்க்ரி இப்போ புரியுதா கோபம் அடைதல் தான் வந்து சரியான வார்த்தை அது யாரும் நம்ம அப்படி பேசுறது இல்லைல்ல ஏன் கோவப்படுறன்னு தான் நான் இப்போது பேசுகிறோம் ஆனால் தமிழ் எழுதி போடுவா எழுதி போடுறேன் சரிங்க ஏன் கோபம் அடைகிறாய் ஒய் டு யூ கெட் ஆங்க்ரி சரியா நல்லா விளக்கமாக பிரீதா சரி அடுத்தது பார்ப்போம் சரி அதே நீ ஏன் திங்க் பண்ணிட்டு இருக்க நீ ஏன் யோசனை பண்ற அதை பற்றி நான் பார்த்துக்கிறேன் நீ ஏன் யோசனை பண்றீங்க நீங்கள் ஏன் யோசனை பண்றீங்க என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஏன் யோசனை செய்கிறீர்கள் யோசனை பண்றீங்க ஒய் டு யூ திங்க் சரிங்களா வேர்டு திங்க் அதை பற்றின்னு நான் ஒரு வார்த்தை அந்த இடத்துல தமிழில் சேர்த்தேன்னா அபவுட் தட் சரியா கரெக்டா சரி அப்புறம் என்கிட்ட விட்டுருங்க லீவ் இட் டு மீ இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே பேச பேச ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும் நான் அதெல்லாம் இதில் எழுதலை தமிழில் எழுதலை சரிங்களா அது வேற என் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஓகே இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே லேஸ் 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 லேஸாக பேச பேச நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து செட் ஆகிடும் அடுத்தது சில பேருங்க ஃபோனில் பேசுகிறப்ப கூட காட்டு கற்று கத்துவான் இந்த ட்ரெயினில் எல்லாம் ஏறிட்டோன்னு வச்சுட்டிங்க வச்சுங்களேன் நைட்ஸு நைட் டைம் ட்ராவல் பண்ணுறோம்ல அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க ஒரு ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் கமெண்ட்ரி மாதிரி ஏறி உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபஸ்ட் இயர் ஃபைனல் இயர் முடிச்சிருப்பான் ஃபஸ்ட் இயரில் நடந்த சம்பவத்தை பூரா நைட்லேருந்து காலையில் வரையும் பேசி முடிச்சிடும் பக்கத்தில் இருக்கும் தூங்க முடியாது மெதுவாக கூட பேச மாட்டான் கத்தி பேசுவான் மனாரிசன் இல்லாமல் மெதுவாக பேசி ஏன் கத்துற அவன் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட் சொல்றான் பார்க்குறான்டா எல்லாரும் மெதுவாக பேசி ஏன் கத்துற அப்படின்னு சொல்றான் ஏன் கத்துறேன்னு சரியா யூ வச்சுக்கோ இப்போ இந்த இடத்துல ட்ரெயினில் உட்காந்துக்கிட்டு ஏன் கத்துறேன்னு சொன்னா ஒய் டுன்னு சொல்லக்கூடாது பொதுவாகவே அந்த ஆள் கத்தி பேசிட்டு இருக்காருன்னா நம்ம அந்த இடத்துல சொல்றோம் எப்போ பார்த்தாலும் நீ கத்தி தான்ப்பா பேசுறீங்க அப்போ கத்தி பேசுகிற ஆனால் அந்த சமயத்தில் வந்து எய்தாப்பில் உள்ள ஆள் சொல்கிறாருன்னா நம்ம எப்படி சொல்லணும்னா ஒய்யாரியோ ஷவுட்டிங்னு கேட்கணும் ஏன்னா அந்த வினைச் வந்து அந்த கத்தி பேசுறது அப்போ நடைபெறுது நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க கேட்குறீங்க ஆனால் இந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னா வழக்கமாக கத்தி தான் பேசுவான் அவன் ஃப்ரெண்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஏன்டா அப்படி கத்தியே பேசிக்கிட்டு இருக்கு எப்போ பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் சொல்லுவோம்ல அதுதான் அந்த இடத்துல ஒய் டூ யூ ஷவுட்டுக்கும் ஆர் யூ ஷவுட்டிங்க்கும் டிஃப்ரென்ஸ் சரிதா புரியுதா ஓகே சரிதான் சரியும் புரியும் சேர்த்துட்டேன் நான் ரைட்டு கடைசியாக ஒன்று அதுக்கடுத்து கேள்வி இருமல் வந்தாலும் இப்ப பயமா இருக்கு உனக்கு இருமல் வருது ஒருத்தனுக்கு இருமலாம் உங்களுக்கு ஏன் இருமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அவர் கேட்டுறாரு என்ன காரணம் உங்களுக்கு ஏன் இருமலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்கறது ஒய் ஹாவ் ஏ காஃப் காஃப்னா இருமல் இருக்கிறது ஹாவ் உங்களுக்கு ஏன் இருமல் இருக்கிறது ஓகேவா சரி இப்போ கொஸ்டின்னுக்கு எல்லாரும் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன் அந்த கதவை திறக்காத திறக்காத திறந்து வைக்காத திறந்து வைக்காத என்று சொன்னேன் எதுக்கு அந்த கதவை திறந்து வைக்கிறீங்க அதான் காற்றுல வந்து படா படான்னு அடிக்கிறதுல ரெண்டு தடவை உடஞ்சே போயிடுச்சு அந்த கதவை திறந்து வைக்காதன்னு என்று சொன்னேன் ஆனால் நீங்கள் அது எதுக்கு அந்த கதவை திறந்து வைக்கிறீங்க சரியா ஆனால் கூட இங்கே தேவையில்லை இந்த இருக்கிற சென்டென்ஸ்க்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள் சரியா யாரும் அந்த ஒரு முக்கியமான தவறை செய்யாமல் செய்யுங்க எந்த ஒரு குழுவும் இல்லை தேவைப்பட்டால் நெக்ஸ்ட் கிளாஸில் இதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேவா ஆன்சர்ஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்